ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காவ்யாஸ் டைம்ஸ். நான் உங்கள் காவ்யா. இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 5 minutes கிராஃப்ட் டெஸ்டிங். அது வந்து நம்ம எந்த ஹேக்ஸ் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நம்ம பபிள் ஹேக்ஸ் பார்க்க போகிறோம். பபிள் 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 நல்ல நிறைய ஹேக்ஸ், நிறைய இல்லை ஒரு கொஞ்சம் ஹேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி டெஸ்ட் பண்ணுறேன்னு பார்க்கணும்னா, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹேக் என்ன ஹேக் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஹேக் இல்லை, ஹேக் நெக்கு சிரிப்பே வரல. ஃபர்ஸ்ட் ஹேக் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரு பவுல் எடுத்துக்கணும். அந்த பவுலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறாங்க. தண்ணி ஊற்றி டிஷ் வாஷில் அது கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மிக்ஸ் பண்ணிட்டுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் கலர் போட்டு கலந்துட்டு அதை வந்து ஸ்ட்ரா வச்சு ஃபூ 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 ஃபூனா அப்படியே அது வந்து அப்படி பண்ணிட்டோன்னா அப்படியே பபிள்ஸ் வரும். பபிள்ஸ் வந்துட்டு ஒரு ஒயிட் ஏ4 ஷீட், ஏதாச்சும் ஒரு ஷீட் அது மேலே வச்சு அப்படியே எடுத்தால் அந்த பபிள் வந்து அழகாக இருக்கு. இப்போ வந்து அந்த இது எப்படி பண்ணுறது, இப்போ வந்துட்டு சுகர் காயில்
இப்போ அதோட ரிசல்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு, உள்ட்டாவாக தெரியுதுல. நான் வந்து உங்களுக்கு அங்கே உங்களுக்கு அந்த இந்த ஃபோட்டோ வந்து இது பண்ணுறேன். பபிள்ஸ் தெரியுதா? லைட் லைட்டாக தெரியுது, சூப்பராக இருக்குது. இப்போ நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன்னு பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் டு காவ்யா டைம்ஸ் எழுதியிருக்கேன். அது வந்து நான் இந்த செல்ஃபி கேமராவில் எடுக்கிறனால இந்த மாதிரி தெரியுது. எப்படி பார்த்தா எனக்கு ரொம்ப தெரியுது. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். ஓகே, இது வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து கொஞ்ச நேரம் காஞ்சால் தான் அதோடய எஃபெக்ட் தெரியுது, சூப்பராக இருக்குது. நான் என்ன திரும்ப, இது வந்து நான் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப போட்டு அழுத்திட்டோம்ல, அப்படி அழுத்தாமல் அப்படியே இப்படி மேலே வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. அது வந்து ஃபூ ஃபூ அதுவே உடஞ்சிரும். அப்படியே வச்சு எடுத்தீங்கன்னா அது பபிள்ஸ் வந்து கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும். நீங்கள் வந்து ப்ளோ பண்ணிங்கன்னா அது வந்து அந்த பபிள்ஸ் வந்து உடஞ்சிரும். அது உடஞ்சிச்சின்னா அது வந்து அந்த எஃபெக்ட் தெரியுது. அதனால் ஃபஸ்ட்டு டைம் தான் அட்டம்ப்ட் கொஞ்சம் காம்பே பண்ணி வச்சுருக்கேன். செகண்ட் டைம் வீடியோ எடுக்கலை, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. ஸோ சூப்பராக இந்த ஹேக் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஹேக்குக்கு நான் 10/10 கொடுக்குறேன். வாங்க இப்போ நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஹேக் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஹேக் என்ன பார்க்க போகிறோம், அப்படியே பபுள்ளே அப்படியே இது நுரலாக வைக்க வராங்க வர வைக்கிறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னா, முதல்ல ஒரு கேன் எடுத்துக்கிறாங்க, அந்த கேனை வந்து ஹாஃபாக வெட்டிக்கிறாங்க. நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதை வந்து ஹாஃபாக வெட்டிக்கிறாங்க. வெட்டிட்டு ஒரு சாக்ஸ் எடுத்து அப்படியே இது போட்டுக்கிறாங்க, அப்படியே குட்டி சாக்ஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க. பெரிய சாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே எடுத்து போட்டாங்கன்னா போட்டு அந்த அது பேர் என்ன, ஆ சோப் பபிள் சொல்யூஷன், அந்த சொல்யூஷனில் வந்து டிப் பண்ணிட்டு ஃபுல் ஊதுனா அப்படியே நுற மாதிரி அப்படியே வருது. அது வந்து நமக்கு வருதான் நம்ம அவங்க ட்ரை பண்ணி பார்க்கே. இப்போ நான் வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் ஹாஃபாக வெட்டிக்கிட்டேன். ஏடா ஒன்று கண்டுக்காருங்க. இப்போ வந்து அவங்க ஒரு சின்ன குழந்தையோட சாக்ஸ் எடுத்துருந்தாங்க. எங்கள் வீட்டில் அது இல்லாதனால நான் சும்மா ஒரு சாக்ஸ் எடுத்துக்கிறேன். எங்கள் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் எடுத்துருக்கேன். நீங்களும் உங்கள் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டுங்க, இல்லைன்னா அப்புறம் அடி வாங்காதீங்க. இதை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து எதுக்கு சின்ன சாக்ஸ் எடுத்தாங்கன்னா, இது வந்து ரொம்ப லென்த்தியாக வருவாங்க, பெரிய சாக்ஸ் தான், அதனால் அவங்க வந்து சின்ன சாக்ஸ் வருவாங்க. இதை வந்து அவங்க பெரிய சாக்ஸை கட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். சப்போஸ் அந்த மாதிரி எதுவும் வேஸ்ட்டு சாக்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து அப்டேட் போட்டுக்கோங்க. ஆனால் உள்ளே போயிருந்தாங்க, உள்ளே போக மாட்டேங்குது. உள்ளே போது நான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டுருக்கேன், அப்படியே இது சரி வச்சுக்கிட்டேன். இதை வந்து இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து அந்த சோப் சொல்யூஷனில் டிப் பண்ணி எடுத்து ஃபூன் ஊற்றுவாங்க. நான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போதான் என்ன ஐடியானா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ஹேக்கில் வந்து கலந்து வச்சுருந்தோம்ல அந்த சொல்யூஷன், அந்த சொல்யூஷனையும் யூஸ் பண்ணால் கலர் கலராக வரும் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை. அதனால் அதே சொல்யூஷன் எடுத்துக்கிறேன், அதே க்ரீன் கலர் ஈகோ இதுவோ கீழாக போட்டுச்சு. மை காட் சாரி. ஓகே, இப்போ வந்து இப்போ வந்து டிப் பண்ணிக்கலாம், சும்மா லைட்டாக டிப் பண்ணிக்கலாம், ரொம்ப டிப் பண்ணலாம். மழை வேற ஒட்டிக்கிற மேலே இருக்காங்க, எதுக்கு நம்ம நிறைய நேரம் எடுத்துக்கோம். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம கீழே வச்சுக்கலாம், கீழே வைக்கலாம். இதில் தாஞ்சி நிற்கிறது இதுலேயே வச்சுக்கலாம். இதில்
ஹேக் செஞ்சு பார்த்துருக்கோம். நான் ரெண்டு ஹேக் தான் எடுத்திருக்கேன், வேறு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, நான் இது ஹேக் இல்லை, சும்மா நானே ட்ரை பண்ணி பார்ப்பேன். சும்மா இது இந்த ஸ்ட்ரா தொட்டு எப்படியா புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறீங்க? கண்டுபிடிக்கல, இது அவ்வளோ பெரிய விஷயம் கூட இல்லை, இது எல்லாருக்குமே தெரியும். சும்மா இப்படி வச்சு சூப்பராக இந்த டிஷ்போஸ்ட் பற்றிலாம் நம்ம எது யூஸ் பண்ணலாம்னா ஷாம்பு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷாம்பு கூட இதே மாதிரி முறைக்கும்ல, அதனால ஷாம்பு யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அந்த இதுவும் வந்து நான் செஞ்சேன், டவர் மாதிரி வந்துச்சு. நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் வீடியோ வந்து கொஞ்சம் குட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதனால் அந்த வீடியோவை நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஃபோட்டோவையும் இந்த சைடு அட்டாச் பண்ணுறேன், ரெண்டு சைடுமே அட்டாச் பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சு, செம்ம பெருசு. நான் எவ்வளோ பெருசுன்னா கேமரா பார்த்தா ஸ்க்ரீன் பார்த்தேன், அதான் அவ்வளோ பெருசு இருந்துச்சு. நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், அப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் அவ்வளோதான், நம்ம ஹேக்ஸ் முடிஞ்சாச்சு. இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கிறேன். பாய் பாய்.